ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹவு நாட் டு சம்மன் அ டீமன் லார்ட் சீசன் 2 எபிசோட் 6 டீமன் லார்ட் ஆர்மி. ஓப்பன் பண்ணால் டீமன் லார்ட் ஆர்மிக்கும் லேமினேட்டர்ஸோட ஆர்மிக்கும் நடுவில் வந்து சண்டை வந்து தொடங்கிட்டு இருக்கும். ரெண்டு பேரோட வாரும் வந்து அதிகமாக வந்து நடந்துட்டு இருக்க நேரத்தில் வந்து அங்கே இருக்கிற ஃபாலன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஆக்ரோஷத்தில் வந்து அங்கே இருக்கிற எல்லா ஹியூமன்ஸையும் வந்து தாக்கி அழிச்சிட்டு இருக்க நேரத்தில் பார்த்தோன்னா அப்போ உடனே ஒரு சோல்ஜர் வந்து லேமினேட்டர்ஸ் வா சொல்லிட்டு இருப்போம், நம்மளோட 22 கப்பலும் 15 கப்பலும் வந்து இப்போ மொத்தமாக அழிஞ்சிட்டு நம்ம இப்போ என்ன செய்ய தெரியலன்னு சொல்லிட்டு இருக்க நேரத்தில் வந்து அப்போ உடனே லேமினேட்டர்ஸ் பார்த்து யோசிச்சுட்டு இருப்பா, இங்கே இருக்கிற ஃபாலனுக்கெல்லாம் இவ்வளோ பவர் வந்து எப்படி வந்துச்சு, இந்த டீமன் பவர் எங்கிருந்து இவளுக்கு வந்துச்சுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஷாக் ஆகிட்டு இருக்க நேரத்தில் வந்து அப்போ ஒரு மான்ஸ்டர் மாதிரி ஒரு டாட்டாய்ஸ் வந்து வந்துட்டு இருக்கும். அப்போ உடனே அவன் பார்த்துட்டு சண்டைக்கு வந்து போயிட்டு இருக்கும்போது வரக்னஸை பொறுத்த வரைக்கும் அவனோட 3 வைஃப் கூட சேர்ந்து சண்டைக்கு வந்து வந்துட்டு இருப்பான். அப்போ அவன் பார்த்து சொல்லிட்டு இருப்பான், இப்போ வந்து உன்னோட வெட்டிங் ட்ரெஸ் வந்து உனக்கு தயாராகிட்டேன், நம்ம வந்து கல்யாணம் முடிக்கிறதுன்னு சொல்லிட்டு கேட்கறத பார்த்தோன்னே அது வந்து உன் கனவுல தான் முடியும், எதுக்காக உன்னோட வைஃப் எல்லாத்தையும் இந்த பேட்டிலுக்கு வந்து நீ கூட்டிட்டு வந்தனு சொல்லிட்டு கேட்கறத பார்த்தோன்னே உனக்கு வந்து நான் ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன், ஒரு என்னோட வைஃபுக்கு கொடுத்த மாதிரி ஒரு ரிங் வந்து உனக்காக நான் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு வரக்னஸ் வந்து சொல்றதை பார்த்தோன்னே உனக்கான கிஃப்ட் வந்து நானும் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு சொல்றதை பார்த்தோன்னே வரக்னஸ் வந்து என்னோட பியூட்டிஃபுல் லேமினேட்டர்ஸ் வந்து எனக்காக ஏதோ வச்சிருக்கா போல இருக்குன்னு சொல்லிட்டு வந்துருக்கிறத பார்த்தோன்னா அப்போ லேமினேட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் அவளோட லைட்னிங் ஷார்ட் சொல்ற அட்டாக்கை பயன்படுத்தி தாக்குவா. கொஞ்ச நேரத்தில் அந்த லைட்னிங் எனர்ஜி போய் அவனோட இதயத்தை மொத்தமாக தொலைச்சிட்டு வந்து அவன் அடிபட்டு மொத்தமாக செத்து கீழே விழுந்து கிடக்கிறத பார்த்தோன்னா கொஞ்ச நேரத்தில் வந்து அங்கே இருக்க எல்லாருமே பார்த்துட்டு நம்ம ஜெயிச்சிட்டோம், நம்ம வந்து இந்த போரில் வந்து ஈஸியாக ஜெயிச்சிட்டோம் ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்கும்போது எல்லாரும் திடீர்னு பார்த்து ஷாக் ஆகிட்டு இருப்பாங்க. என்னன்னு பார்த்தோன்னா கூட இருக்கிற ஒரு மெர்மைட் வந்து ஒரு ஹீலிங் கிஸ் வந்து கொடுக்கறத பார்த்தோன்னா கொஞ்ச நேரத்தில் வரக்னஸை பொறுத்த வரைக்கும் அவன் ஒன்றுமே நடக்காத மாதிரி எந்திரிச்சு நிற்கிறத பார்த்தோன்னு மட்டும் இல்லாமல் அவன் நெஞ்சில் வந்து அடிப்பட்ட காயம் கூட இருக்காது, அது வந்து சரியாகி பழையபடி இருக்கிறத பார்த்தோன்னே வரக்னஸ் பார்த்துட்டு லேமினேட்டர்ஸ் உனக்கு வந்து ஒரு கிஃப்ட் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு சொன்னோன்னே ஒரு ஃபாலன் வந்து சாஸ்திரராக இருந்துட்டு அதோட பவரை வந்து காட்டிகிட்டு இருக்கும், ஒரு சோனிக் வேவ்னு சொல்லிட்டு ஒரு பவரை பயன்படுத்தி கத்துறதை பார்த்தோன்னா அங்கே இருக்கிற எல்லாமே வந்து தெரிச்சு போயிட்டு இருக்கும். கப்பல் எல்லாமே உடஞ்சி செதறிட்டு இருக்கிற நேரத்தில் வந்து அப்போ லேமினேட்டர்ஸ் பார்த்துட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுறது தெரியல, இப்போ இவங்களை இப்படியே நான் தாக்கி அவனு இருக்கிற நேரத்தில் வந்து திடீர்னு வந்து அவளோட வயிற்றை வந்து ஏதோ ஒரு கை வந்து மொத்தமாக வந்து கிழிச்சிட்டு இருக்கும், ரத்தமாக சொட்டிட்டு இருக்கிறத பார்த்தோன்னா இங்கே என்ன இடக்குன்னு சொல்லிட்டு அவள் பார்த்துட்டு இருக்க நேரத்தில் வந்து அப்போ உடனே உனக்கான ஹிண்டை வந்து நான் கொடுக்கிட்டேன்னு சொல்லிட்டு ஒரு ஷேடோ மூமெண்ட்டை பயன்படுத்தி அவனோட வைஃபில் வந்து ஒரு வைஃப் வந்து வந்துட்டு இருக்கும், ஒரு ஃபாலன் வந்து வெளியே வந்துட்டு பார்த்து சொல்லிட்டு இருக்கும். வரக்னஸை பொறுத்த வரைக்கும் சிஸ்டர் பிரைடை வந்து உன்னை மாற்ற தான் சொன்னான், ஆனால் எனக்கு உன்னை சுத்தமாக பிடிக்கல, ஏன்னா நீ வந்து என்னை விடவும் அழகாகவும் உன்னை ரொம்ப டேலண்ட்டாகவும் இருக்குது, அதனால் நான் உன்னை இங்கே வச்சு கொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு சோல்ஜர் வந்துட்டு லேமினேட்டர்ஸ் நான் உன்னை பாதுகாக்கன்னு சொல்லிட்டு வரதை பார்த்தோன்னா கொஞ்ச நேரத்தில் அவளோட பவரை பயன்படுத்தி அங்கே இருக்கிற சோல்ஜர் எல்லாரையும் அழிச்சிட்டு இருக்கும்போது அங்கே இருக்கிற ஃபாலன்ஸ் எல்லாமே ரொம்ப ஆக்ரோஷத்தில் அங்கே இருக்கிற ஹியூமன்ஸ் எல்லாரையும் வந்து ரொம்ப கொடூரமாக வந்து தாக்கிட்டு இருக்கிறத பார்த்தோன்னா லேமினேட்டர்ஸ் பார்த்து ஷாக் ஆகிட்டு இருப்பான், இங்கே நடக்கிற சண்டை எதுவுமே நியாயமாக சண்டை நடக்கணும்னு சொல்லிட்டு இருக்கிறத பார்த்தோன்னா அப்போ உடனே அந்த ஃபாலன் பார்த்து சொல்லிட்டு இருக்கோம், ஆமாம் நீ சொல்கிறது கரெக்டு தான், நான் வந்து இங்கே வந்ததே வந்து இங்கே இருக்கிற மோட்டலாக இருக்கிற எல்லாரையும் வந்து அழிக்கிறதுக்காக தான், முதல்ல வந்து நான் ஒன்றை வந்து நான் கொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கிறத பார்த்தோன்னா அப்போ லேமினேட்டர்ஸ் பார்த்து அழுதுட்டு இருப்பான், யாராச்சும் ப்ளீஸ் இந்த சோல்ஜர் பீப்புள் யாராச்சும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவள் பார்த்து சொல்லிட்டு இருக்கிற நேரத்தில் வந்து ஒன்றை காப்பாற்றது யாருமே வரமாட்டான்னு சொல்லிட்டு அவள் தாக்க போயிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து ஒரு லைட்னிங் எனர்ஜி வந்து அந்த இடத்த வந்து தாக்கிட்டு இருக்கும். என்னன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ரெண்டு பேருமே பார்த்து ஷாக் ஆகிட்டு இருக்கிற நேரத்தில் வந்து இந்த லைட்னிங் எனர்ஜியை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கிற எல்லா ஃபாலன்ஸை மட்டும் தாக்கிட்டு இருக்கிறத பார்த்தோன்னா அப்போ வரக்னஸை பொறுத்த வரைக்கும் இந்த சாஸ்திரர் வந்து எங்கேருந்து வந்தான்னு சொல்லிட்டு மேலே பார்த்துட்டு இருக்கும்போது டைப்ளோவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து என்னோட ஆட்சி புரிகிற இடத்துல வந்து என்னோட பர்மிஷன் இல்லாமல் இங்கே வந்து நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க, உங்களுக்கு வந்து நான் எல்லாருக்குமே டெத்தை வந்து பரிசாக கொடுக்க போகிறேன், நான் தான் அனதர் வேர்ல்லேருந்து வந்திருக்கிற டீமன் லார்ட், ஏன் பேர் டைப்ளோன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு பார்த்தோன்னே ஏற்கனவே வந்து டஞ்சனில் இருக்கும்போது ரோஸ் வந்து காட்டின அந்த இலூஷனை வந்து பார்த்துட்டு இருக்கும்போது அவன் பார்த்து சொல்லிட்டுப்பான், அவங்க வந்து தேவையில்லாமல் என்னோட இடத்துக்குள்ளே வந்துட்டாங்க, அவங்கள வந்து இங்கேருந்து நான் உயிரோட போக விட மாட்டேன்னு சொல்லிட்டு டைப்ளோ சொல்கிறத பார்த்தோன்னே அப்போ உடனே ரேம்போ சொல்லிட்டுப்பான், நம்ம வந்து அதுக்கு முன்னாடி உனக்கு வந்து நாங்கள் பேக்கப்பை வரேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது மற்றவங்க எல்லாருமே நாங்களும் அவங்க கூட வரேன் சொல்லிட்டு இருக்கோம், ஆனால் நம்ம அந்த இடத்துக்கு போகிறதுக்கு 3 ஆகும், இப்போ என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே அப்போ டைப்ளோ சொல்லிட்டுப்பான், இந்த ஃபெதரை பயன்படுத்தி நம்ம வந்து டெலிபோர்ட் மேஜிக் மூலமாக வந்து நம்ம எல்லாருமே ஒரேடி அங்கே போய் சேரலான்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லிட்டு நேரத்தில் வந்து ரோஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் காலை வந்து பின்னாடி வச்சுட்டு மாஸ்டர் என்னால் இங்கே இந்த இடத்த விட்டு இங்கே உங்கள் கூட வந்து வரைய முடியாது, நான் உங்களுக்காக இங்கேயும் வந்து எவ்வளோ நாள் ஆனாலும் காத்துட்டே இருப்பேன்னு சொல்லிட்டு ரோஸ் பார்த்து அழுகிறத பார்த்தோன்னே அப்போ டைப்ளோக்கு
வந்து ஏற்கனவே நடந்த விஷயம் எல்லாமே ஞாபகம் வந்துட்டுருக்கும். அவன் வந்து சின்ன வயசில் வந்து அவன் தனியாக இருந்து கஷ்டப்பட்ட எல்லாமே வந்து அவனுக்கு ஞாபகம் வர்றதை பார்த்தோன்னா, நீ வந்து நான் சென்ஸ் மாதிரி பேசாத, நீனும் எங்கள் கூட வந்தே அவனை சொல்லிட்டு சொல்லிட்டு பார்த்தோன்னா, நீங்கள் உண்மையாக தான் சொல்கிறீங்களா மாஸ்டர், நான் இதுக்காக தான் இவ்வளோ நல்லா காத்துட்டு இருந்தேன், நீங்கள் இங்கே என்ன வந்து நீங்கள் என்னன்னாலும் செஞ்சுக்கலாம் உங்கள் இஷ்டப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு பார்த்தோன்னா, கொஞ்ச நேரத்தில் அவங்க எல்லாருமே வந்து அவனோட டெலிபோர்டேஷன் மேஜிக்கை பயன்படுத்தி அங்கே வந்து போயிட்டு இருக்கும்போது டைவ்லோவை பொறுத்த வரைக்கும் அவனோட லைட்னிங் மீடியோர்னு சொல்லிட்டு ஒரு பவரை பயன்படுத்தி அங்கே இருக்க எல்லா ஃபாலன்ஸையும் அழிச்சிட்டு இருக்க நேரத்தில் வந்து இவன் எங்கேருந்து வந்தான்னு சொல்லிட்டு அந்த ஷேடோ மூவ்மெண்ட்டை பயன்படுத்தின அந்த ஃபாலன் வந்து அங்கேருந்து போயிட்டு இருக்கும்போது அப்போ லேமினேட்டர்ஸ் வச்சுட்டு இப்போ சோல்ஜர்ஸ் எல்லாருமே வந்து எந்திரிச்சு சண்டை போடுங்கன்னு சொல்லிட்டு அவன் பார்த்து கத்திட்டு இருக்க நேரத்தில் வந்து அப்போ உடனே ரெம்ம பொறுத்த வரைக்கும் அவளோட பயங்கரமான சமனான அந்த ஆஸ்லாவை வந்து வெளியே கொண்டு வந்துட்டு ஆஸ்லாவை பொறுத்த வரைக்கும் அதோட மூணு கொம்பை பயன்படுத்தி அங்கே இருக்க ஃபாலன்ஸ் எல்லாத்தையும் வந்து அடித்து தம்சம் பண்ணிட்டு இருக்க நேரத்தில் வந்து ஷேரோவை பொறுத்த வரைக்கும் ட்ரையாங்கிள் ஷாட்னு சொல்லிட்டு அவளோட ஏரோவை பயன்படுத்தி வந்து அங்கே இருக்க எல்லா ஃபாலன்ஸையும் தாக்கி அதை வந்து கல்லாக மாற்றி செதறடிச்சிருக்க நேரத்தில் வந்து மாஸ்டர் வந்து எனக்கு பிடிச்சி கொடுத்த இந்த ட்ரெஸ்ஸை வந்து நீங்கள் கேள்விப்படுத்திட்டீங்க, உங்களை நான் சும்மா விட மாட்டேன், உங்களுக்கான பாடத்தை வந்து நான் புகட்ட போகிறேன்னு சொல்லிட்டு அவளோட மேஜிக்கை பயன்படுத்தி அந்த எல்லா ஃபாலன்ஸையும் வந்து செதறடிச்சிட்டு இருக்கும்போது அப்போ அவங்க லூமிக்கினாவை பொறுத்த வரைக்கும் அங்கே அடிபட்டு சாவுக்கிறது கிடக்கிற எல்லா சோல்ஜர்ஸையும் வந்து அவளோட ப்ரேயரை பயன்படுத்தி ஹீலிங் மூலமாக வந்து காப்பாற்றிட்டு பார்த்தோம்னா சொல்லிட்டு இருப்போம். லூமக்கினா நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு பண்ண வேண்டியதுன்னு சொல்லிட்டு சொல்கிறத பார்த்தோன்னா இப்போ லூமிக்கினா பார்த்து சொல்லிட்டு இருப்பான், எனக்கு கூட வந்து டைப்பில் வந்து இருக்கிற வரைக்கும் எனக்கு எதுவுமே கவலை கிடையாது, இல்லை இல்லை என் கூட வந்து காட் இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த கவலையும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க நேரத்தில் வந்து அப்போ டைப்ளோவை பொறுத்த வரைக்கும் அவனோட டோர்னேட்டோ இம்பாக்ட்னு சொல்கிற பவரை பயணிச்சு அங்கே இருக்கிற ஃபாலன்ஸ் எல்லாத்தையும் செதற அடிச்சுட்டு வந்து சண்டைக்கு போடுறது தயாராகிட்டு இருக்கும்போது அப்போ உடனே லேமினேட்டர்ஸ் நீ இப்போ நல்லா தானே இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு சவுண்டு கேட்டோன்னே லேமினேட்டர்ஸ் வந்து டக்குன்னு திரும்பி பார்த்துட்டு துப்பாக்கி வச்சு டைப்ல வந்து தாக்க போகிறத பார்த்தோன்னே நல்ல வேலை நீ தானே நான் வந்து பயந்துட்டேன்னு சொல்லிட்டு இருக்கேன் அதை பார்த்தோன்னே அப்போ டைப்ல பார்த்துட்டு இவன் வந்து துப்பாக்கி வச்சு என்னை கொல்ல பார்த்தான்னு சொல்லிட்டு அவன் ஷாக் ஆகிட்டு இருக்க நேரத்தை பார்த்தோன்னே அப்போ உடனே டைப்ல லேமினேட்டர்ஸ் பார்த்துட்டு இருப்பான், நீ ரொம்ப தேங்க்ஸ் என்னை காப்பாற்றினதுக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறத பார்த்தோன்னே அப்போ டைப்ல பார்த்துட்டு நான் ஒன்று ஒன்றை காப்பாற்றதுக்கு வரல, ஏன் நான் ஆட்சி புரிகிற இடத்துல வந்து எனக்கு தெரியாமல் ஒரு டீமன் அடி வந்துச்சு, அந்த டீமன் ஆர்மி வந்து நான் கொல்லதுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன்னு சொல்லிட்டு சொல்லிக்கிறதை பார்த்தோன்னே அதுக்கு நீ டீமன் ஆர்மிக்கு வந்து கொல்லணும்னு ஆசைப்பட்டினா இதை வந்து கமெண்ட் பண்ணுற வரக்னஸ் வந்து ஆக்கி ஆகணும்னு சொல்லிட்டு சொல்கிறத என்னோட கிராண்ட் மேஜிக் பயன்படுத்தி அவனை தாக்குறதுக்கான பொண்டாட்டிகளோட வந்து அவன் ரொம்ப சந்தோஷத்தில் வந்து கிளிகிழிப்பில் வந்து உட்காந்துருக்கினதை பார்த்தோம் அவன் வந்து கோவப்பட்டுட்டு இவனுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் அவனோட ஹேரம் வந்து ஏன் கண்ணு முன்னாடி இங்கே பேட்டில் கிரவுண்டுக்கு வந்து கொண்டு வந்திருப்பான்னு சொல்லிட்டு அவன் வந்து கோவத்தில் வந்து சிரிச்சிருக்கிறத பார்த்தோம். அப்புறம் உடனே லேமினேட்டர்ஸ் பார்த்துட்டு டைவில் உனக்கு ஏதாவது பிரச்சனைன்னு கேட்டுட்டு இருக்கும்போது அவன் கையில் வச்சுருந்த எல்லா மேஜிக்கல் போர்ஷனையும் எடுத்து அவன் வந்து குடிச்சிட்டு நான் வந்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து நீ தயாராக நான் இங்கே இருக்கிற எல்லாரையும் வந்து கொண்டுட்டு நான் இங்கே வரேன் சொல்லிட்டு அவன் தயாராகிட்டுனதை பார்த்தோன்னே அப்போ உடனே வரக்னஸ் பார்த்து சொல்லிட்டுப்பான் நீ வந்து என்னை கொல்ல புரிய அதுக்கு முன்னாடி நான் உன்னை கொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு அந்த சாஸ்திரர் வந்து அந்த அவனோட சோனிக் மூவை பயன்படுத்தி அவள் கத்திட்டு இருக்கிறத பார்த்தோன்னா அப்போ உடனே அந்த மேஜிக்கல் எனர்ஜி வந்து போய் அங்கே இருக்கிற ஸ்டோன்ஸ் எல்லாத்தையும் கொண்டு போய் டைவில் மரம் வந்து தாக்க போயிட்டு இருக்கிறத பார்த்தோன்னா அப்போ டைவில் பொறுத்த வரைக்கும் அவனோட மேஜிக் ரெஃப்ளெக்ஷனை பயன்படுத்தி அதை திருப்பி வந்து அவன் தாக்கிட்டு இருப்பான். அப்போ அந்த மேஜிக் சாஸ்திரரை பொறுத்த வரைக்கும் அந்த கல் எல்லாமே தாக்கி மொத்தமாக வந்து வெடிச்சு செதறிட்டுனதை பார்த்தோன்னா வந்து ஷேடோ மூவ்மெண்ட்டை பயன்படுத்தி அந்த ஃபாலன் வந்து பின்னாடி வந்து அவனை தாக்க வர்றதை பார்த்தோன்னா அவன் வந்து அப்சல்யூட் ஹீரோன்னு சொல்லிட்டு ஒரு பவரை பயன்படுத்தி அவள் வந்து மொத்தமாக அவளை வந்து உரையை வச்சுட்டு மொத்தமாக அந்த இடமே வந்து வெடிச்சு செதறிட்டுனதை பார்த்தோன்னே மூணாவது வந்து அந்த மெர்மைடு வந்து அவளோட பவரை வந்து காட்டுறதுக்கு தயாராகிட்டுனதை பார்த்தோன்னா இப்போ ஒரக்னஸ் பார்த்து சொல்லிட்டுப்பான் நீ உன்னோட பவரை பயன்படுத்தி வேஸ்ட், ஏன்னா அவன் வச்சிருக்கேன் அந்த மேஜிக் ரெஃப்ளெக்ஷனை பொறுத்த வரைக்கும் நீ அந்த பவர் வச்சு தாக்குனாலும் திருப்பி நம்மளை தான் வந்து தாக்கும் சொல்லிட்டுனதை பார்த்தோன்னா அப்போ ஒரு டைப்ல பார்த்துட்டு கடைசியில் என்னோட பவரை வந்து நீ நல்லா புரிஞ்சுட்டு ஆனாலும் உன்னை நான் சும்மா விட மாட்டேன், உன்னோட மூணாவது பொண்டாட்டியை நான் கொல்ல தான் போகிறேன்னு சொல்லிட்டு ஃப்ளேம் பிளாஸ்ட்னு சொல்கிற பவரை பயன்படுத்தி தாக்குவோம். மொத்தமாக வந்து அவளோட இந்த மெர்மைடாக இருக்கிறவங்க வந்து அது வந்து வெடிச்சு செதறிட்டுனதை பார்த்தோன்னா அப்போ உடனே அந்த ஒரக்னஸ் பார்த்துட்டு நீ வந்து தேவையில்லாத பிரச்சனை பண்ணி என்னோட மூணு வைஃபை நீ கொண்டுட்ட மேர்டரர்னு சொல்லிட்டு சொல்லிக்கினதை பார்த்தோன்னே மேர்டரரா நான் மேர்டரரா பேட்டில் கிரவுண்டில் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி கொள்றது வந்து சாதாரணம், அப்படி இருக்கும்போது நீ மட்டும் இங்கே என்ன பூ பறிக்கிறதுக்காக வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அவன் பார்த்து கேட்கறத பார்த்தோம். அவங்களோட உதவி எனக்கு தேவையில்லை நானே உன்னை வந்து கொல்ல போகிறான்னு சொல்லிட்டு அவனோட பஞ்சு பயன்படுத்தி மாறி மாறி வந்து தாக்கிட்டுனதை பார்த்தோன்னா அப்போ டைப்ல பொறுத்த வரைக்கும் சாதாரணமாக அதில் வந்து டாச் பண்ணிட்டு அவன் வந்து கண்டுக்கிடாமல் பார்த்து சிரிச்சிட்டு பார்த்து சொல்லிட்டு உன்னோட எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே பழசாக இருக்குது உனக்கு எந்த டீமன் லார்டு வந்து இதை கொடுத்ததுன்னு தெரியல ஆனால் உன்னை
அழிக்கிறதுக்கான டைம் வந்துட்டுன்னு சொல்லிட்டு சொல்கிறத பார்த்தோன்னே உன்னை நான் சும்மா விட மாட்டேன், டீமன் லார்டோட பவர் வந்து என் கூட இருக்கிற வரைக்கும் என் உன்னால் என்னை வந்து எதுவுமே பண்ண முடியும்னு சொல்லிட்டு வராக்ன சொல்கிறத பார்த்தோன்னே அதை என்ன பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்ன எந்த டீமன் லார்டு வந்து உன்னை வந்து காப்பாற்ற வருதுன்னு பார்ப்போம். அந்த காப்பாற்ற வர அந்த டீமன் லார்டை நான் அழிப்பேன்னு சொல்லிட்டு ஒயிட் நோவா நீ வெளியே வான்னு சொல்லிட்டு சொன்னோன்னே ஒரு சின்ன பால் மாதிரி ஒரு எனர்ஜி வந்து ஏற்கனவே எபிசோடில் வந்து வந்து அந்த இடத்தையே வந்து ஃபாலன்ஸை மொத்த ஆர்மியை வந்து அழித்த மாதிரி அதே மாதிரி அந்த ஒயிட் நோவான்னு சொல்கிற அந்த சின்ன பால் வந்து அந்த தரையை வந்து தொட்டோன்னே மொத்தமாக அந்த இடமே வந்து வெடித்து சிதறிட்டு இருக்கும். கொஞ்ச நேரத்தில் பார்த்தோன்னா அந்த இடத்துல ஏதோ ஆஸ்ட்ரோனாட் வந்து தாக்குன மாதிரி மொத்தமாக சிதறி கிடந்து அவன் ஆனால் வரக்னஸ் மொத்தம் தனியாக வந்து மூச்சு விட்டுட்டு கிடக்கிறத பார்த்தாலும் டைம்ல பார்த்து சொல்லிட்டு இருப்பான் நீ வந்து இந்த அளவுக்கு உயிரோடு இருக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு, அப்புறம் நீனும் கொஞ்சம் பவரான ஆள் மாதிரி தான் தெரியுதுன்னு சொல்லிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவனோட கையை வந்து ரப்பர் மாதிரி விரித்து அவன் கழுத்தை வந்து பிடிச்சிருக்கிறத பார்த்தோன்னே நான் இப்போ வந்து என்னோட எனர்ஜி அப்சர்வர் பவரை பயன்படுத்தி உன்னை நான் கொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு அவனோட ரத்தத்தை வந்து உரிய வந்துருக்கிறத பார்த்தோன்னா டைப்ளோவை பொறுத்த வரைக்கும் அவனோட சுவாடை பயன்படுத்தி அவன் கையை வந்து வெட்டிட்டுனதை பார்த்தோன்னா அப்போ உடனே பார்த்து சொல்லிட்டு இருப்பான் என்னோட இடத்துல வந்து நீ தேவையில்லாமல் வந்துட்டேன் உனக்கு வந்து கண்டிப்பாக வந்து நான் உனக்கு டெத்தை தான் நான் பரிசு கொடுக்க போறேன்னு ஏற்கனவே சொன்னேன். அந்த வகையில் பார்க்கும்போது நான் அனதர் வேர்ல்டுலேருந்து வந்திருக்கேன் ஒரு உண்மையான டீமன்லாம் என் பேர் வந்து டயப்ளோன்னு சொல்லிட்டு அவனோட அட்டாக்கை பயன்படுத்தணும்னா இப்போ வரக்னஸை பொறுத்த வரைக்கும் இவன் என்னது உண்மையான டீமன்லாட்டான்னு சொல்லிட்டு அப்படி அதிர்ச்சியிலே மொத்தமாக அங்கேருந்து சதறி வந்து காணாம போயிட்டு இருக்க நேரத்தில் வந்து மற்ற எல்லாருமே நம்ம இதில் சாதிச்சிட்டோம்னு சொல்லிட்டு டைப்ளோ நோக்கி வந்து ஓடிட்டு வந்துட்டு இருப்பாங்க. டைப்ளோ ரொம்ப சந்தோஷத்தை வந்து நின்றுட்டு இருக்க நேரத்தில் வந்து அப்போ ஒன்று செர்கன் டவரை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ரொம்ப சந்தோஷத்தில் வந்து கோலகலமாக இருந்துட்டு இருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஜெயிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு சந்தோஷத்தில் இருந்திருக்க நேரத்தில் வந்து அப்போ லேமினேட்டர்ஸ் பார்த்து சொல்லிட்டு இருப்பான் டைப்ளோ நீ வந்து இங்கே இருக்கிற எல்லாத்தையும் நீ காப்பாற்றிட்ட இந்த பெருமை ஃபுல்லாகவே உனக்கு தான் சேரும்னு சொல்கிறத பார்த்தோன்னா டைப்ளோ பார்த்து சொல்லிட்டு நான் ஒன்று உங்களை வந்து காப்பாற்றுறதுக்காக வரல நான் ஆண்டுட்டு இருந்த இடத்துல வந்து தேவையில்லாமல் நுழைஞ்ச எனிமிஸ் வந்து நான் அழிச்சிருக்கேன் அவ்வளோதான் சொல்லிட்டு அவன் வந்து ஹானை எங்கே காணுமே சொல்லிட்டு கேட்கறத பார்த்தோன்னா அப்போ ஒன்று லூமக்கினோ ஷேரம் எல்லாரும் பார்த்து சொல்லிட்டு இருப்பாங்க அவன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்கே தான் இருந்தான் திடீர்னு இங்கேருந்து காணாமல் போயிட்டான் ஒருவேளை பாத்ரூம் எதுவும் போயிருப்பா போல இருக்குன்னு சொல்லிட்டு அவன் வந்து யோசிச்சுட்டு இருக்க நேரத்தில் வந்து அங்கே ஹானை பொறுத்த வரைக்கும் திடீர்னு அடிபட்டு ஒரு சந்திர வந்து கீழே விழுந்துட்டு இருப்பான் ஒரு மூணு கூனிஸ் வந்து அவளை வந்து தாக்கிட்டு நீ வந்து ட்ரைனிங்கை வந்து பயன்படுத்தி இங்கே இருக்கிற பேட்டரியில் வந்து கலந்துக்கிட்டால் தான் நான் கேள்விப்பட்டேன் அதனால் அங்கே கிடச்ச ரிவார்டு ஃபுல்லத்தை என்கிட்ட கொடுத்துரு ஏற்கனவே என்னோட பார்ட்டியில் வந்து உன்னை சேர்த்ததை நினச்சி நீ பெருமை பண்ணணும் சொல்லிட்டு சொல்கிறத பார்த்தோன்னா அப்போ ஒன்று ஹான் பார்த்து சொல்லிட்டு இருப்பான் நான் வந்து எதையுமே சொல்ல மாட்டேன் எதுக்குன்னா ஏற்கனவே வந்து நான் உங்களுக்கு வந்து எவ்வளவோ நான் தப்பு பண்ணியும் என்னை பார்த்து தேங்க்யூன்னு சொன்னாங்க அது மட்டும் இல்லாமல் அப்படியே எனக்கு வந்து ரிவார்டு கிடைச்சாலும் கண்டிப்பாக வந்து உனக்கு வந்து நான் கொடுக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு சொல்கிறத பார்த்தோன்னா அப்போனா உனக்கு வந்து பாடம் போட்டதுக்கான டைம் வந்துன்னு சொல்லிட்டு அவனை வந்து தாக்கிறதுக்கு போகிறதுக்கு நேரத்தில் வந்து டைமில் பொறுத்த வரைக்கும் ஹான் இங்கே வந்து அதிகமான நேஸ்டியான மான்ஸ்டர் இருக்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டேன்னு சொல்லிட்டு தாக்குறது வந்துட்டு இருக்கிறத பார்த்தோன்னா அப்போ கொஞ்ச நேரத்தில் வந்து அந்த மூணு பேர் வந்து சண்டைப்படுறதுக்கு வந்துட்டு இருப்பாங்க கொஞ்ச நேரத்தில் டைப்ளோ பொறுத்த வரைக்கும் அவங்க மூணு பேரையும் பந்தாடி துவச்சி தொங்க போட்டுட்டு அங்கே ஹானையும் கூட்டிகிட்டு அங்கே வந்து நடந்து போயிட்டு இருக்கும்போது அவன் பார்த்து சொல்லிட்டு இருப்பான் எதுக்காக தேவையில்லாமல் இங்கே வந்து வந்துட்டேன் உன்னை யாராச்சும் என்னோட டீமில் வந்து வேண்டாம் நீ போகும் சொல்லிட்டு சொன்னாங்களா இல்லை நீயே தான் இங்கே வந்தேன் சொல்லிட்டு இருக்கும்போது என்ன யாருமே போக சொல்லலை நானும் இங்கேருந்து போகல எனக்கு வந்து உங்கள் கூட தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறத பார்த்தோன்னா அப்போ டைப்ளோ சொல்லிட்டு இருப்பான் நீ கடைசி வரைக்கும் எங்கள் கூட இருந்துக்கோ உனக்கு பிடிக்கிற வரைக்கும் நீ எங்கள் கூட இருந்துக்கோன்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு அவனை வந்து இந்த சிர்கன் டவரை நோக்கி வந்து கூட்டிகிட்டு போயிட்டு இருப்பான் அதோட இந்த சீன் முடிஞ்சிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த எபிசோடில் பார்ப்போம் பாய்.